ஹாய், ஹலோ, வெல்கம் டு டாப் 11 சேனல். நம்ம தினமும் 20 அறிவியல் நேரடி வினாக்கள் தான் பார்க்குறோம். இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேப் அசிஸ்டன்ட் 2021 தேர்வுக்காக வேண்டி தான் பார்க்குறோம். இந்த 20 அறிவியல் வினாக்களும் எதுலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 6 to 10 நியூ அறிவியல் புத்தகத்துலேருந்து தான் தொகுத்து வெளியிடப்படுது. ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், 17 வீடியோ போட்டிருப்போம். 17 வீடியோலையும் 340 வினாக்கள் போட்டிருப்போம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்று, ஒரு அணு பிற அணுடன் இணையக்கூடிய திறனிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, இணைத்திறன் என்று பெயர். 2, ஒரு கார்பன் அணு 4 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து உருவாவது மீத்தேன். 3, இணைத்திறன் 1 கொண்டுள்ள தனிமங்கள் வந்து ஹைட்ரஜன் சோடியம். 4, இணைத்திறன் 2 கொண்ட தனிமங்கள் வந்து ஆக்சிஜன் பெரிலியம். 5, இணைத்திறன் 3 கொண்ட தனிமங்கள் வந்து நைட்ரஜன் அலுமினியம். 6, ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறையை பெற்றுள்ள இது டேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசோடோப்புகள். 7, ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள் வந்து டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐசோபார்கள். 8, தாவரத்தின் உடல உறுப்புகள் என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு தண்டு இலை. 9, தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புகள் என்பது எது எதுன்னு பார்த்தோம்னா, மலர்கள், கனிகள், விதைகள். 10, தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிரிகளை உருவாக்கி தம் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிகழ்ச்சி டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனப்பெருக்கம் எனப்படும். 11, விதைகளின் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சியை நாம் டேஷ் என்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பாலினப்பெருக்கம் என்கிறோம். 12, விதைகள் இல்லாமல் மற்ற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம். 13, மலர்களின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம். 14, மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலக வட்டம். 15, மகரந்தத்தாளில் உள்ள 2 பாகங்கள் மகரந்தத்தால் கம்பி, சாரி, மகரந்த கம்பி, மகரந்த பை. 16, மகரந்தத்தாள்கள் சூலக முடியை வந்து சேர்வதை டேஷ் என்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரந்த சேர்க்கை என்கிறோம். 17, கருவுற்ற சூலகம் டேஷாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, பழமாக அல்லது கனியாக மாறும். 18, கருவுற்ற சூல் டேஷாக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, விதையாக மாறும். 19, முழுமையான மலர் பொதுவாக டேஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இருபால் மலராக இருக்கும். 20, பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சரி என்று பெயர். இது எதுக்கு, இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லாமல் பார்த்தோம்னா, சூரியகாந்தியை கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்குங்க. சூரியகாந்திங்கிறது வந்து பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுவது மஞ்சரிங்கிறோம். அப்படின்னா சூரியகாந்திங்கிறது வந்து ஒரு மஞ்சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம். மறக்காமல் நம்ம டாப் 11 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணியிருக்கோம், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஏற்கனவே போடப்பட்ட 17 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். 7th அறிவியல் தினமும் 20 நாட்கள் முடிந்த பின்னர், அதாவது குரூப் 2 சிலபஸ் வந்து 8th யூனிட் அறிவியல், அதாவது இந்திய அறிவியலும் பண்பாடும், அதாவது எத்திக்ஸ், அந்த டாப்பிக்கில் இருந்து தினமும் 20 வினாக்களாக பதிவிடப்படும். தேங்க்யூ.